மூணு கருடன் வெட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். பெருமாளுடைய இந்த கும்பாபிஷேக திருவிழாவினை கருட பகவான் வந்து ஆசீர்வதிக்கும் வண்ணமாக மூலவர் கோபுரத்துக்கு பக்கமா ரெண்டு கருடன் வட்டம் மூணா மூணு கருடன் வட்டமிட்டு கொண்டிருக்கிறார். நீங்க தான் எனக்கு சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு சொன்னது போக நீங்க எனக்கு சொல்றீங்க. மூணு கருடன் இருக்கா? மூணு கருடன் வந்து வட்டமிட்டு கும்பாபிஷேகத்துக்கு நமக்கு இயற்கையே இவ்வளவு அழகா ஒத்துழைப்பு கொடுக்குது. அப்ப பாருங்க பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு எவ்வளவு கிடைக்கும். அதனால பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். இந்த யாகசாலைக்குள்ள யாரும் போகாதீங்க. ரெண்டு காவல்துறை யாராவது அங்க ஆள் போடுங்க. ரெண்டு ஆள் அங்க உள்ள போடுங்க. யாகசாலைக்குள்ள யாரும் போகாம பாத்துக்கோங்க. மதுரை கள்ளழகர் கோவில் மகா கும்பாபிஷேகம். கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் எழுப்பி பக்தர்கள் தரிசனம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்னும் சொல் வழக்கமும் உண்டு. கோ என்றால் இறைவன், புறம் என்றால் இருப்பிடம். இறைவன் இருக்கும் இருப்பிடமே கோபுரம். அதனால் கோயில்களில் உள்ள கோபுரத்திற்கு மிக சிறப்பு உண்டு. யாகசாலையிலிருந்து தீர்த்த கலசங்கள் எடுத்து செல்லப்பட்டு ராஜ கோபுர கும்பங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. மதுரை அருகே பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு கும்பாபிஷேக பெருவிழாவை நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றன. ₹2 கோடியில் ராஜகோபுர திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் நேற்று முன்தினம் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டப வளாகத்தில் யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா இனிதே தொடங்கியது. நேற்றும் 2வது நாளாக 40 பட்டர்கள் கொண்ட குழுவினர் ஒரே நேரத்தில் 8 யாக குண்டங்களில் வேத மந்திரங்களுடன் யாக பூஜைகள் நடத்தினர். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது.